இதுவரைக்கும் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸோட அட்வான்ஸ் செட்டிங் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஹெச் கொடுங்க. கண்ட்ரோல் ஹெச் கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதும் எந்த ஃபைண்ட் பண்ண போகிறீங்க, இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து டெக்ஸ்ட்டு டேபிள் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணி இக்வேஷன் இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அட்வான்ஸாக எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே மோர் அப்படின் இருக்கு இல்லையா, இங்கே ஃபைண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி சர்ச் பண்ண போகிறேன் பாருங்கள். எம், ஆக்சுவலாக இங்கே நான் கொடுத்துருக்கிறது எம், கேப்ஸ் எம். இதில் இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸ்மால் எம், கேப்ஸ் எம். ஓகே, இப்போ கேப்ஸ் எம் கொடுத்துருக்கேன். நம்ம இங்கே கர்சர் வச்சுக்கலாம். ஃபைன் நெக்ஸ்ட், ஃபைன் நெக்ஸ்ட். ஸோ ரெண்டுமே நமக்கு ஃபைண்ட் ஆகுது. நான் கொடுத்துருக்கிறது கேப்ஸ் எம். ஸோ எனக்கு கேப்ஸ் எம் மட்டும்தான் ஃபைண்ட் ஆகணும். இது கூட இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் ஃபைண்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் மேட்ச் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா என்னோட கேப்ஸ் எம் எங்கே இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும். ஸ்மால் எம்மெல்லாம் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகாது. இது மாதிரி மேட்ச் கேஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் யூபிபிடின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லெட்டரை நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஃபைன், இங்கே எனக்கு யூபிபி டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைன், ஃபைன். ஓகே, இங்கெல்லாம் எனக்கு யூபிபி டி கொடுத்துருக்கேன். நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா கேப்ஸ் யூ. ஃபைன் நெக்ஸ்ட், ஃபைன் நெக்ஸ்ட். ஓகே, ஃபைன் நெக்ஸ்ட். இப்போ இந்த கேப்ஸில் இருக்கிறது மட்டும் இப்போ கேப்ஸ் கொடுத்துட்றேன். கேப்ஸ் கொடுத்துட்டு யூபிபிடி அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறேன். எனக்கு கேப்ஸில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகுது. ஓகே, இங்கே நம்ம யூபிபிடின்னு போட்டுக்கலாம் ஸ்மாலில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கேப்ஸுக்கு பதிலாக ஸ்மால், ஸ்மால் லெட்டர் கொடுத்து மேட்ச் கேஸ் கொடுத்து மேட்ச் கேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதில் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, பட் நமக்கு எங்கே ஃபைண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைன் நெக்ஸ்ட், ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபைண்ட் ஆகும், மற்றதெல்லாம் ஃபைண்ட் ஆகாது. ஃபார்மேட் இருக்குது பாருங்கள், ஃபார்மேட். அதாவது இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் இல்லை போல்டில் இருக்கிறது, இட்டாலிக்கில் இருக்கிறது, இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இட்டாலிக் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஃபாண்ட் வந்து இட்டாலிக்கில் இருக்குது. ஃபைன் நெக்ஸ்ட். ஓகே, நோ ரிசல்ட். இப்போ இங்கே நான் செலக்ட் பண்ணி இட்டாலிக்கில் வச்சுட்டேன். ஓகே, யூபிபிடின்ற எந்த வேர்டுமே எனக்கு இட்டாலிக்கில் இல்லை. இப்போ நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். சாரி, இங்கே யூபிபிடி, யூபிபிடி அப்படின்றத எடுத்துட்டு வெறும்னா இட்டாலிக் மட்டும் வச்சு ஃபைண்ட் கொடுங்க. இப்போ கரெக்டாக நமக்கு ஃபைண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே வந்து இட்டாலிக், இங்கே இட்டாலிக். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தனியாக ஃபாண்ட்டில், இப்போ கலர்ஸ், இப்போ இங்கே பாருங்கள் இது இட்டாலிக்குன்னு இருக்கு இல்லையா, இது ரெகுலர் மாற்றிடுறேன். இதில் போயிட்டு கலர், எனக்கு ரெட் கலர், ரெட் கலர் இருக்கிறது மட்டும் ஃபைண்ட் ஆகணும். ஸோ நான் இங்கே இங்கே பாருங்கள், இங்கே வந்து இட்டாலிக் வந்திருக்கு, நாட் போல்டு வந்திருக்கு, ஃபாண்ட்டோட கலர் ரெட் வந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. ஸோ நோ ஃபார்மேட்டிங். ஃபார்மேட்டில் போயிட்டு திரும்பவும் ஒன்லி ரெட் கலர். ஓகே, இப்போ ஃபாண்ட்டோட கலர் ரெட், ரெட் இருக்கிறது மட்டும் எனக்கு ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபைண்ட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைன்,
இங்கே வந்து உங்களுக்கு ஃபைண்ட் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதுபோல் தேவையான கலர்ஸ், ஃபாண்ட், இந்த மாதிரி சைஸ், அண்டர்லைன், இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த இங்கே ஃபாண்டோட கலர் இது ரெட் அப்படின்றத உங்களுக்கு தேவையில்லை, நார்மலாக தேவைன்னா நோ ஃபார்மேட்டிங்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதே போல் நம்ம சர்ச் பண்ணும்போது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது எனி டிஜிட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா சி நம்பர்ஸ், ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும். ஓகே, ஃபைண்ட் ஆகுது பாருங்கள், உங்கள் நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும் இங்கே. அதே போல் ஸ்பெஷல் கேரக்டரில் போயிட்டு எனி லெட்டர்ஸ் இது தேவையில்லை, இது ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபைன், நெக்ஸ்ட். இப்போ நம்ம லெட்டர்ஸ் மட்டும் ஃபைண்ட் ஆகும். அதே போல் ஸ்பெஷல் கேரக்டரில் ஒயிட் ஸ்பேஸ், இப்போது ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஃபைன், நெக்ஸ்ட். நம்மளோட ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் இங்கே ஃபைண்ட் ஆகுது பாருங்கள். இது போல் உங்களுக்கு தேவையானது எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன், நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பேராகிராஃப், இப்போ கேப்ஸ் பி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைன், நெக்ஸ்ட். கேப்ஸ் பி அப்படின்றது என்டர் மார்க். இப்போ நம்ம இந்த டாக்கில் இங்கே என்டர் மார்க் வச்சிட்டோம்னா இப்போ ஃபைன், நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது கரெக்டாக நமக்கு ஃபைண்ட் ஆகிறது கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், ஃபைன், நெக்ஸ்ட், ஃபைன், நெக்ஸ்ட், ஒவ்வொரு என்டர் மார்க்கும் கேப்ஸ் பி. இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ கேப்ஸ் பி அப்படின்ற இடத்துல எனக்கு டபுள் கேப்ஸ் அதாவது எனக்கு ஒரு என்டருக்கு பதிலாக ரெண்டு என்டர் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸில் கேப் பி, ரீப்ளேஸ் டபுள் கேப் பி, அதாவது டபுள் என்டர் மார்க். ஓகே, ஃபைன், நெக்ஸ்ட், ரீப்ளேஸ், ரீப்ளேஸ் சி, ரெண்டு என்டர் மார்க் உங்களுக்கு இங்கே விழுந்துடும். இது போல் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ், ரீப்ளேஸ், ஓகே, ரெண்டு என்டர் மார்க் இருக்கு இல்லையா. இப்போ ரெண்டு என்டர் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணலாம். கேப்பி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ரெண்டு என்டர் மார்க்கை ஃபைண்ட் பண்ணி சி, ரெண்டு என்டர் மார்க்கை ஃபைண்ட் ஆகுது. இப்போ ரீப்ளேஸ், சிங்கிள், ரீப்ளேஸ், 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 ரீப்ளேஸ் ஆல், 40 ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டரில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக இந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க, மேட்ச் கேஸ், வைல்ட் கார்ட், இது மூணும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சேம், இது மூணும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார்மேட்டில் நம்ம ரீப்ளேஸில் ஃபாண்ட், ஓகே, ஃபாண்ட்டோட கலர் வந்து ரெட், ரெட் கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரிமூவ் பண்ணிடலாம், இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபாண்ட்டோட கலர் ரெட். இப்போ நம்ம ஃபைண்டில் ரெட் கலர் கொடுத்துருக்கோம், ரீப்ளேஸில் சேம் அதே போல் ஃபாண்ட்டில் போயிட்டு ரெட் கலருக்கு பதிலாக க்ரீன், க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபாண்ட்டோட கலர் ரெட், ஃபாண்ட்டோட கலர் க்ரீன். ஸோ ரெண்டு கலரும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபைன், நெக்ஸ்ட், ரீப்ளேஸ், 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 ரீப்ளேஸ். ஓகே, அதே போல் ஸ்டைல்ஸ், பேரா ஸ்டைல்,
para style heading 1 okay kudukuren pa heading 1 no formatting pa format la poite style la heading 1 heading 1 heading 1 அப்படின்ற இந்த ஸ்டைல நான் சேஞ்ச் பண்ண போறேன் இங்க செலக்ட் பண்ணிட்டு நோ ஃபார்மேட்டிங் நெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஸ்டைல்ல போயிடு ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஆ சேஞ்ச் பண்ண போறேன் சோ ஃபைன் நெக்ஸ்ட் இங்க நம்ம செலக்ட் பண்றோம் ரீப்ளேஸ் ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன் இதோட ஸ்டைல் ஹெட்டிங் 2 சி இதோட ஸ்டைல் ஹெட்டிங் 2 இது போல நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம சர்ச் பண்ணி இங்க இருக்க பாருங்க பேராகிராஃப் டேப் லாங்குவேஜ் ஃப்ரேம் ஹைலைட் எல்லாமே ஃபைண்ட் பண்ணலாம் ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம் அதே போல் இங்கே பாருங்கள் இதில் இருக்கிற அட்வான்ஸ் செட்டிங்ஸ் கேரக்டர் லெட்டர்ஸ் டிஜிட் டேப் கேரக்டர் எனி கேரக்டர் செக்ஷன் பிரேக் ஒயிட் ஸ்பேஸ் இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைனலாக பார்க்க போகிறது வைல்ட் கார்டு வைல்ட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வைல்ட் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம் இப்போ கண்ட்ரோல் ஹோம் கொடுக்குறேன் கண்ட்ரோல் ஹெச் சிக் நோ ஃபார்மேட்டிங் நோ ஃபார்மேட்டிங் ஓகே ஃபைனில் இப்போ வைல்ட் கார்டு யூஸ் பண்ண போகிறோம் வைல்ட் கார்டில் இதுதான் நம்மளோட கேரக்டர்ஸ் அதாவது வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் இப்போ ஃபைண்ட் பண்ணலாம் வைல்ட் கார்டு அப்படின்றது சாம்பிள் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் இப்போ ஐ கொடுத்துருக்கேன் கொஸ்டின் மார்க் இங்கே என்ன வரும்னு எனக்கு தெரியல எல் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஐ எல்லுக்கு நடுவில் ஒரு லெட்டர் வரணும் அது எந்த லெட்டராக இருந்தாலும் பரவாயில்ல இதை மட்டும் எனக்கு ஃபைண்ட் பண்ணும் ஓகே ஃபைண்டுன்னு கொடுக்குறேன் ஓகே இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஃபைண்ட் பண்ணோம் ஸோ இங்கே நான் யூஸ் வைல்ட் கார்டு ஃபைன் நெக்ஸ்ட் இப்போ ஐஏஎல் அதாவது ஐக்கும் எல்லுக்கும் நடுவில் வர லெட்டர்ஸை நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணி கொடுக்கோம் ஃபைன் ஓகே ஃபைன் இதுதான் வைல்ட் கார்டு ஓகே இது வந்து சிங்கிள் கேரக்டருக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவே மல்டி கேரக்டர் உள்ள வர மாதிரி இருந்தால் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம யூபிபி டின்னு கொடுக்கலாம் யூபிபி டி இப்போ யூபிபி மட்டும் கொடுக்குறேன் இதில் யூபிபி எடுத்துட்டு ஸ்டார்ன்னு கொடுக்குறேன் கொடுத்து ஃபைண்ட் பண்ணுறேன் வைல்ட் கார்டுன்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் ஃபைண்ட் இப்போ யூக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே உங்களுக்கு காட்டுது பாருங்கள் ஃபைன் நெக்ஸ்ட் ஃபைன் நெக்ஸ்ட் சி யூக்கும் டிக்கும் நடுவில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் உங்களுக்கு காட்டும் சிங்கிள் கேரக்டர்னா கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம் இதுவே மல்டிபிள் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துக்கோங்க ஸ்டார் கொடுத்து ஃபைன் பண்ணிக்கோங்க இப்போ யூ ஸ்டார்னு கொடுக்கு யூபி ஸ்டார்னு கொடுக்கலாம் ஃபைன் பண்ணலாம் யூபி ஃபைன் நெக்ஸ்ட் ஃபைன் நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு யூபிபி ஸ்டார் யூபிபி டி ஓகே திரும்ப நம்ம ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ணுறத ஹைலைட் பண்ணிக்கலாம்
highlight னு கொடுத்துட்டீங்கன்னா highlight ஆயிடும். அப்புறமா நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வேணானா கிளியர் ஹைலைட்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே இருக்கு பாருங்கள், க்வெஸ்டின் மார்க்னா சிங்கிள் கேரக்டர், ஸ்டார்னா மல்டிபிள் கேரக்டர் வரலாம். அதே போல் இந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு நடுவில், அதாவது இப்போ இங்கே பாருங்கள் ஓப்பன் க்ளோஸ் போட்டேன், இங்கே வந்து ஏ டு இசட் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏ டு இசட்டில் இருக்கிற எல்லா கேரக்டரும் நம்ம ஃபைன் பண்ண முடியும். அதே போல் ஜீரோ டு நைன் கொடுக்குறேன். இப்போ நம்மளால் 0 to 9க்குள்ளே இருக்கிற எல்லா கேரக்டரும், எல்லா நம்பர்ஸும் ஃபைண்ட் பண்ண முடியும். இது ஒன்று தான் இல்லை, மல்டிப்புள் யூஸ் பண்ணலாம் இதில். இப்போ சிங்கிள் கேரக்டருக்கு இப்படின்னா அதே போல் டபுள் கேரக்டரும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்பர்ஸ்க்கு அடுத்து ஏ டு இசட் கொடுக்குறேன், ஃபைன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட 0க்கு அடுத்து லெட்டர்ஸ் வர மாதிரியும் நம்மளால் இங்கே ஃபைண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் வர மாதிரியும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். வைல்ட் கார்டு அப்படின்றது இங்கே நம்ம நார்மலாக சர்ச் பண்ணும்போது சிங்கிள் சிங்கிளாக சர்ச் பண்ணுவோம், இதில் வந்து வைல்ட் கார்டில் டபுள் மல்டிப்புள் இப்படியெல்லாம் நம்ம சர்ச் பண்ணலாம். டாக் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரீப்ளேஸ் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன், யூபிபி டி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், தமிழ்னு கொடுக்குறேன், தமிழ்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வைல்ட் கார்டு, ஓகே ஃபைன் கொடுக்குறேன், ஃபைன் நெக்ஸ்ட். யூபிபி டி தமிழ் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இப்போ யூபிபிடி தமிழ் அப்படின்ற இந்த வேர்டை நான் ஃபைண்ட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக இது வந்து யூபிபிடி அப்படின்றது எனக்கு வந்து ஸ்லாஷ் 1, தமிழ் அப்படின்றது ஸ்லாஷ் 2, ஸ்லாஷ் இது 1, இது ஸ்லாஷ் 2, நடுவில் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த லெட்டரை நான் வந்து ஸ்லாஷ் 1ஆகவும் இந்த லெட்டரை நான் ஸ்லாஷ் 2ஆகவும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபைண்ட் பண்ணுறேன், ஃபைண்ட் தான் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்லாஷ் 1 அப்படின்ற இடத்துல ஸ்லாஷ் 2 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு 2 இருக்கிற இடத்துல 1 கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு ரீப்ளேஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைன் நெக்ஸ்ட். இப்போ நம்ம டாக்ல யூபிபிடி தமிழ் அப்படின்றது தமிழ் யூபிபிடி அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பண்ணுற பாருங்க, இப்போ தமிழ் யூபிபிடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போட்டுக்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், ரெண்டில் ஸ்பேஸ் எடுத்துட்டேன். இப்போ இது ஸ்லாஷ் தமிழ் ஸ்லாஷ் 1, யூபிபிடி ஸ்லாஷ் 2. ஸோ இப்போ எனக்கு எப்படி வேணும்னா தமிழ் யூபிபிடிக்கு பதிலாக யூபிபிடி தமிழ் அப்படின்னு மாறணும். ஸோ நான் ஃபைண்ட் பண்ணுறேன், இங்கே ஃபைண்ட் ஆயிருக்கு, ரீப்ளேஸ். ஓகே, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. யூபிபிடி தமிழ் யூபிபிடி யூபிபிடி தமிழ் மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஏன்னா இது வந்து கேப்ஸில் இல்லை, ஸோ நான் இதையும் கேப்ஸில் போடுறேன், ரீப்ளேஸ். ஓகே, யூபிபிடி தமிழ்னு மாறிடுச்சு.
இந்த மாதிரி தான் வைல் கார்டு யூஸ் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.